ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக வாழ்றது சொல்ல போகிறேன். அது ஒரு லைனில் சொல்லணும்னா ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி. இப்போ நிறைய மாடர்ன் சிட்டியில் எந்த ரொம்ப நல்ல ஃபுட்டுன்னு நினைக்கிறாங்கன்னா பீட்சா, பர்கர், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாம் தான் ரொம்ப நல்ல ஃபுட்ஸுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம எடுக்கனால அதில் டிசீசஸ் நிறைய இருக்கும். எதனால இந்த டிசீசஸ் வருதுன்னா அது சால்ட்டும் ஃபேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது நம்ம ரொம்ப எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல சால்ட்டும் ஃபேட்டும் அதிகமாக இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ், லங் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால வெயிட், இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வருது. அதனால நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க், அதெல்லாம் எடுக்கிறதுனால நீங்கள் லைஃப் லாங் ரொம்ப ஹெல்த்தியாக வாழலாம். நீங்கள் நட்ஸ், பாதாம், காஷ்யூ நட்ஸ்லாம் எடுத்ததுனால நீங்கள் ஹெல்த்தியாக வாழலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட டெய்லி டயட்டில் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிட்டால் நீங்கள் லைஃப் லாங் ஹெல்த்தியாக வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் உங்கள் டெய்லி டயட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணனால உங்களோட பாடியும் அப்புறம் உங்கள் மைண்டும் ரொம்ப பேலன்ஸாக இருக்கும். அதனால நீங்கள் லைஃப்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.